கோபால், இதெல்லாம் காலா கட்ட வேண்டியா? ஏன் ஏஜமா? எவ்வளவு மெயிச்சா அது ஒரு மெயிலுக்கு மேல போக மாட்டேங்குது. ஆமா அம்மா, அந்த காருக்காக ஓவரால் பண்றதுக்கு பணம் கொடுத்தாங்களே, அது அந்த காருக்காக செலவு பண்ணியா ஓ செலவு வச்சிருக்கியா? ஐயோ, நான் அப்படி எல்லாம் செய்வேன் ஏஜமா. இல்லை, ஏன் 100 மைல் போன கார் இப்ப ஆம வேகத்துல போகுது? ஏஜமா, உங்களை எல்லாம் சொல்லி சுத்தம் இல்ல. சின்ன ஏஜமா, வீட்டுல இருக்க பசங்களை எல்லாம் வளர்ந்து பிள்ளைய வளர்ச்சா போதான். விஜய், விஜய், என்ன நடந்தது? ஏன் இப்ப எல்லாரையும் விரட்டுற? இந்த நிக்கிறேன். கோபால், என்ன நடந்தது? ஏன் உண்மையாட்ட நிக்கிற? ஒண்ணு இல்லைங்கம்மா, காரு வேகமா போலீங்களா? ஏன் வேகமா போல? வந்துங்க, வந்துங்க. சொல்லப்பா. சொல்ல, ஏன் பேசப்படுக்க? பெரிய ஜமான் தான் காரை 60 மைலுக்கு மேல போக முடியாதபடி செய்ய சொன்னாருங்க. அவர் சொன்னாரா? இங்க கேட்டாரா? அவர் வேணா 20 மைல போட்டோம். நானே வந்து சொல்லணும். அப்பா மகனே, அதிக வேகம் ஆபத்துக்கு அறிகுறி. இத பாருங்க, இப்ப இங்க ஒண்ணுமே நடந்தில்ல. காரு ஏன் வேகமா போலன்னு கேக்குறது ஒரு தப்பா. அசப்பா, தப்புதான். மறகுதான், கார் ஏன் வேகமா போக, ஏன் வேகமா போகணும்னு கேட்டியா? நான் கேக்குறேன், காலேஜ் என்ன கல்கத்தாவில இருக்கு? காலேஜ் கிட்ட இருந்தா லட்சக்கணக்கில் பணம் போட்டு வாங்கின கார மாட்டு வண்டி மாதிரி ஓட்ட சொல்றீங்களா? மாட்டு வண்டியில போனாத்தான் வேர்க்க விறுவிறுக்க நடந்து போறான் பாரு, அவனும் மனுஷன் தான் இவருக்கு புரியும். நல்ல வேலை, நடந்தே போன்னு சொல்லாம விட்டீங்களே. இங்க பாரு, நடந்து போறவனுக்கும் கார்ல போறவனுக்கும் காலேஜ்ல ஒரே பாடம் தான். நீ செல்லம் கொடுத்து கொடுத்துதான் இவனை கருத்துக்கிட்டு இருக்க. இது எங்க கொண்டு போய் விடுமோ தெரியல. நாளை நேர்ந்து அவன் எந்த காரையும் தொடக்கூடாது. சொல்லிவை உன் செல்ல பிள்ளைகிட்ட. ஏம்பா விஜய், சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டியாமே? கோச்சுக்காது விஜய், உங்க அப்பா கூட தெரிஞ்சது தானே. இதுக்கு போய் சும்மா பாராட்டுதுன்னா 4 பேருக்கு முன்னால பாராட்டணும், கண்டிக்கிறதுனா தனியா கண்டிக்கணும். அவர்கிட்டே இருக்கட்டும், என் தாய் வீட்டு சீதனமே 5 தலைமுறைக்கு அழியாது. இப்ப உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கா? என் பேர்லயே எனக்கே சொந்தமா ஒரு கார் வேணும். வாங்கி கொடுப்பீங்களா? கார் என்னப்பா? என் விஜயனுக்கு விமானமே வாங்கி தரேன். எங்க பாத்திருக்கேன்? என்ன வேலை? லட்ச ரூபாய்மா பான் காரு. என்ன பிரமாதமா இருக்கு? அப்படியா? நாளைக்கே செக் தரேன். ஐயோ, எங்க அம்மா? சரி சரி, சாப்பிடவா. விஜய் சாப்பிடு. என்ன மாதிரி? நானும் சின்ன பிள்ளையா? நீ என்னைக்குமே எனக்கு சின்ன பிள்ளைதான். இந்த சாப்பிடு. ஒண்ணுமே சாப்பிடல, அதுக்குள்ள போறோம்னு சொல்றேன். இந்த கொஞ்சம் சாப்பிடு. போதுமா? என் கண் இல்ல, சாப்பிடுப்பா. சரியாப்பா, நேரமாச்சு, தூங்கு. தூக்கம் வரலமா? நேரம் கழிச்சு தூங்கலமா? படுத்துக்கப்பா, தூக்கம் வரும், படுத்துக்கோ. சத்யமூர்த்தி, இது மார்க்கா இல்ல ரிமார்க்கா? ரொம்ப குறைச்சலா இருக்க. டார்லிங், எம்மேல தப்பே இல்லை. வாத்தியாரு அவருடைய சம்சாரத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது மார்க்கு போட்டுட்டாரோ என்னமோ. டோன்ட் வரி, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாரு. இங்கிலீஷ் 16, 76. எப்படி? வெரி குட், வெரி குட். பிரமாதமா மாத்திட்டீங்களே. ஏன் இதுல மட்டும் கஞ்சித்தனம்? இதே மாதிரி மத்ததையும் மாத்திட வேண்டியதுதானே. இத பாரு, அநியாயத்திலையும் ஒரு நியாயம் இருக்கணும். எவ்வளவு ஒரு லூசு பய என கோஷியில சோத்தியம் போட்டு படிக்கவும் வைக்கிறான். அட்லீஸ்ட் நான் நல்லா படிக்கிறதாக நடிக்க வேண்டாமா? இந்த டூப்ளிகேட் மார்க்க பார்த்தா அவன் டாப்பே குளிந்து போயிடும். இங்கிலீஷ் 76. குட், இதுதாங்க காலேஜிலேயே ஃபர்ஸ்ட் மார்க். வெரி குட். தமிழ் 80. தப்பா நினைக்க கூடாது, தமிழ் வாத்தியாருக்கு வர சந்தேகத்தை கூட நான் தான் தீர்த்து வைப்பேன். வண்டர்ஃபுல். சரித்திரம் 71, கணக்கு 79, அரசியல் 30. இப்ப மன்னிக்கணும், ஐயா சந்தோஷப்படுற மாதிரி
அடுத்த பரீட்சையில அரசியலையும் அதிக மார்க்கு வாங்கிடுறேன். பரவாயில்லப்பா சத்தியமூர்த்தி. ஐயா படிப்புல என் மகன் மக்கா இருந்தாலும் நீயாவது முதல் மார்க் வாங்குறிய, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. சின்ன முதலாளி படிச்சுட்டு வேலைக்குத்தான் போகணுங்கிற அவசியம் இல்லைங்களே. அப்படி இல்லப்பா, படிப்புங்கிறது வேலைக்காக மட்டும் இல்ல, மனுஷனா வாழறதுக்கு அது அவசியம். என்ன ஒரு ஆழம், என்ன ஒரு தத்துவம் ஐயா. நீங்க நீங்க தான், நான் நான் தான். வெக்கப்படும்படியா நான் என்ன பண்ணிட்டேன்? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஏத்து பேசுறேன்? இதுதான்டா பொண்ணு. இவனா கண்ணே,
அழகு நிர்வாக திறமை அதோட அடக்கம் எல்லாம் அமைஞ்சிருக்கு. நீ ரொம்ப குடுத்து வச்சு. ஆமா, உன் பையன் என்ன பண்றான்? என் பையனா? பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கான். பெரிய படிப்பு தான். இந்த வர்றா வஜ்ரம், அவனை இங்க அனுப்பி வைக்கிற. நீதான் அவனை ஒரு வழிக்கு கொண்டு வர. நானா? இந்த வீட்டுல எனக்கு வெறும் வாய் மாத்திரம் தான்டா. வாய்ஸ் எல்லாம் என் பொண்ணுக்கு தான். என் பொண்ணுதான் எஸ்டேட் எல்லாம் கவனிச்சுக்குது. அப்படியா? எதுக்கு உன் பையன் அனுப்பிச்சு வையே, எல்லாம் கறி பண்ணிடும். என்னம்மா மொட்டையா சொல்ற? மாமா சாப்பிடுங்கன்னு சொல்ல. ஏமா மாத்தையே கூட்டிட்டு வரல? எங்கம்மா முடியுது? எனக்கு வியாபாரம், அவளுக்கு குடும்ப பாரம். என்ஜினியர் பிளான்ஸ் ப்ளூ பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸோட வந்துருவாரு. பொண்ணு எப்படி? பொண்ணாது சிங்க குட்டிட குத்துவேன்னு தெரியும். நீ கொடுத்த விருந்து ரொம்ப பிரமாதம். நீ அடிக்கடி புது கார் வாங்கணும். எங்க வயிறு ரொம்பணும். ஒரு பத்தியம் என்னது? உன்னுடைய பழைய காருக்கும், ஐ மீன் என்னுடைய பழைய காருக்கும், உன் புது காருக்கும் ஒரு பத்தியம். என்ன விளையாடுறியா? சேலஞ்ச். சேலஞ்ச். ஆமா. ஓகே. ஒண்ணு மங்காபுரம் இருக்குல்ல பெட்ரோல் பங்க், செல்வபுரத்தை தாண்டி 10 மைல் கட்ட பக்கம் 20 மைல் தான் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு ரசீதோட வரணும். என்ன சொல்ற? ரெடி. ஓகே. ஒரு ரிக்வெஸ்ட். என்ன? நான் புறப்பட்டு 10 நிமிஷத்துக்கு பிறகுதான் நீ புறப்படணும். 10 நிமிஷம்? 30 நிமிஷம் கழிச்சு புறப்படுறேன். மறுபடியும் சேலஞ்ச் தான். ஓகே ரெடி. பக்கத்து வீட்டுக்கு போய் இந்த கடிகாரம் கண்ணாடி எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். இந்த போட்டுக்கோ.
தேங்க்யூ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ. டேய் ஃபூல், குழந்தைங்கெல்லாம் குளிக்க வரும்போது தான் சைடு கொடுக்கறதா? முடியல சைடு கொடுத்தேன். என்ன உயிரோட விளையாடுறியா? இந்த குழந்தைக்காக உயிர் போயிருந்தா என்ன ஆகிறது? நான் சென்ஸ் கமான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா என்ன பாபா என்ன வேணும்? ஒண்ணு இல்லைங்கம்மா, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணுங்க. லீவா? எதுக்கு? என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள விட்டுக்காரங்க நேத்திக்கே வந்திருக்க வேண்டியது. என்ன காரணமோ தெரியல வரலீங்க, ஆனா இன்னைக்கு சாயங்காலம் நிச்சயமா வந்துருவாங்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல இடம் தான்மா. ஆனா என்ன ஆனா? ரொம்ப பணம் கேக்குறாங்களா? ஆமாம்மா, பணம் தானம்மா எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உள்ள போய் நிச்சயதார்த்தத்துக்கு என்னென்ன வேணுமோ நிறைய எடுத்துக்கிட்டு போ. அம்மா அம்மா என்ன வேணும்? மிஸ்டர் ராஜசேகர் இருக்காங்களா? இல்லங்க, அவர் மெட்ராஸ்க்கு போயிருக்காரு. என்ன விஷயம்? TMS 2233 உங்க கார் தானே? ஆமா. நேத்து அந்த காரை யார் ஓட்டாங்க? ஏ என்ன நடந்தது? நேத்து செல்வபுரத்துக்கிட்ட ஒரு விபத்து நடந்தது. ஐயோ, யாருக்காவது ஏதாவது ஆபத்து ஆயிச்சா? ஆமா, ஒருத்தர் இறந்துட்டாரு, இன்னொருத்தருக்கு பலமான அடி. இத பாருங்க, கார் நம்பர் சரிதானு பாத்துக்கிட்டீங்களா? எல்லாம் விவரமா தெரிஞ்சுக்காம உங்களை போல உள்ள பெரியவங்க வீட்டுக்கு வருவோமா? அது சரி, டிரைவர் வெளியில போயிருக்கா, அவன் வந்த அப்புறம் எல்லா விஷயத்தையும் கேட்டு சொல்றேன். சரிம்மா, மறுபடியும் வரும். விஜய் என்னமா? நேத்து செல்வபுரத்துக்கு போயிருந்தியா? போயிருந்தம்மா, அங்க எனக்கும் சத்தியத்துக்கும் காலப்பங்க நடந்தது. அங்க ஏதாவது விபத்து நடந்ததா? நான் கொஞ்சம் ஏமாந்துருந்தேன்னா விபத்து நடந்திருக்குமா? திடீர்னு பள்ளிக்கூட பிள்ளைங்க எல்லாம் கூட்டு வந்தாங்க, நான் பேய் போட்டு ஒடிச்சு ஒண்ணு இல்லாம கூப்பிட்டு வந்தேன். யாருக்கு அடிப்படையிலே? என்னமா இப்படி கேக்குறீங்க? விபத்துன்னு யாராவது சொன்னாங்களா? என்ன விஜய் என்ன கேக்குறேன், காரை நிறுத்தி என்ன ஏதுன்னு பாத்துட்டு வர வேண்டாமா? விபத்து நடக்காத போது நான் ஏமா கார் நிறுத்தணும்? பாருங்க, நான் ஒருவேளை கார் நிறுத்திருந்தேன்னா அந்த சத்தியம் பையன் சாம்பியன்ஷிப்பா அடிச்சு போயிருப்பான். ஏமா அதுக்கு இடம் கொடுக்கலாமா? இந்த பாருங்கம்மா, எனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டா உங்களால தாங்கிட்டு முடியுமா? இல்ல விஜய் இல்ல, உனக்கு ஒரு ஆபத்தோ அவமானமோ ஏற்பட்டா என்னால தாங்கிக்க முடியாது விஜய், என்னால தாங்கிக்கவே முடியாது. அம்மா அம்மா எல்லாம் எடுத்துக்கிட்டமா, நான் வர்றேம்மா. கோபால் என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒரு யாச்சகம் கேட்க போறேன். அம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? என்ன மாதிரி 1000 பேருக்கு அள்ளி அள்ளி கொடுத்த கையாச்சிங்களே? அதே கையால் தான்ப்பா உங்ககிட்ட நான் இப்ப பிச்சு கேட்க போறேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கோபால் விஜய மேல நான் என் உயிரே வச்சிருக்கேன், உனக்கு தெரியும் இல்லையா? அதுல என்னம்மா சந்தேகம்? எல்லாருக்கும் ஒரு பெண் தான் தாயா கிடைப்பாங்க, ஆனா சின்னவருக்கு தாயா வாய்ச்சது ஒரு தெய்வம் ஆச்சுங்களே. கோபால் வரக்கூடாத சோதனை இப்ப வந்துடுச்சு, நடக்க கூடாது இப்ப நடக்க போகுது. இப்ப நிலத்தடு மாறி நிக்கிறேன்ப்பா. அம்மா அம்மா என்னமா சொல்றீங்க? நீயே சொல்லு கோபால், என் உயிருக்குயிரான குல கொழுந்தை என் செல்வ மகன் விஜயனை போலீஸ் புடிச்சுக்கிட்டு போனா என்னால தாங்கிக்க முடியுமா கோபால்? சின்னவர் அப்படி என்ன செஞ்சிட்டாருங்க? அவருக்கு ஒரு ஆபத்து வராது, நீங்க பயப்படாதீங்க. அவருக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. விஜயனோட கார்ல அடிபட்டு ஒரு ஆள் கெட்டுட்டான். நீங்க போய் இவனை இவ்வளவு கெஞ்சனமா என்ன? உங்க கௌரவத்துக்கு ஒரு சோதனை வரும்போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு இவன் என்ன நந்தி இல்லாதவனா என்ன? என்ன கோபாலா? ஐயா இத பாரு, டிரைவர்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆக்சிடென்ட் பண்ணித்தான் தீரணும். இன்னைக்கு வரைக்கும் ஆக்சிடென்டே பண்ணது இல்லீங்க. இப்ப பண்ணா வச்சுக்கீங்க, என்னமோ தூக்கல போடுற மாதிரி. மிஞ்சி போனா 6 மாசமோ 1 வருஷமோ ஜெயில், அத கூட பெரிய வக்கீல வச்சு ஒண்ணு இல்லாம பண்ணிவிடுறேன்.
என்ன சொல்லு கோபால். உன் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்படாத, என் பொண்ணு மாதிரி நான் நடத்தி வைக்கிறேன். கோபால் உன் கால விழுறமா? அப்படியா சொல்லாதீங்கம்மா, அப்படியா சொல்லாதீங்கம்மா. அந்த குத்தத்தை நான் தான் செஞ்சேன், அந்த குத்தத்தை நான் தான் செஞ்சேன். அப்படியே சொல்லிடுறமா. ஆனா இதை கொண்டு வா. ஓ